அனைவருக்கும் காலை வணக்கம். நான் டாக்டர் சந்திரசேகர் சீனிவாசன், அனிமல் நியூட்ரிஷன்ஸ் தமிழ்நாடு இந்தியா. அனைவருக்கும் ஒரு பணிவான வேண்டுகோள், இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இந்த கலந்துரையாடலில் பிராய்லர் தீவனம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்று விரிவாக விளக்கமளித்துள்ளோம். பொதுவாகவே கோழி வளர்ப்பு என்பது விவசாயிகளிடம் பகுதி நேர தொழிலாகவோ முழு நேர தொழிலாகவோ உள்ளது. அந்த கோழி தொழிலில் மிகச்சிறப்பான உற்பத்தியை பெற கோழி தீவனம் இன்றியமையாதாகிறது. அப்படிப்பட்ட தீவனம் எவ்வாறு தயாரிக்கப்படுகிறது என்று இந்த கலந்துரையாடலில் தெரிந்து கொள்வோம். கோழி தீவனம் உருவாக்கம். ஒரு கோழிக்கு ஒரு ஒற்றை சீரான கலவையை உருவாக்குவதற்கு ஒன்றிணைக்க வேண்டிய தீவனப் பொருட்களின் அளவை அளவிடுவதே அவற்றின் அனைத்து ஊட்டச்சத்து தேவைகளையும் பூர்த்தி செய்யும் செயல்முறையாகும். அதாவது, கோழிக்கு தேவையான ஊட்டச்சத்து எந்தெந்த மூலப்பொருட்களிலிருந்து எந்த அளவிற்கு தேவை என்று கணக்கீடு செய்து கொடுப்பதே கோழி தீவனம் தயாரித்தல். பொதுவாக கோழிக்கு எனர்ஜி, புரோட்டீன், அமினோ ஆசிட்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ், ஆற்றல், புரதம், அமினோ அமிலங்கள், கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் மிக இன்றியமையாததாகும். இந்த பொருட்கள் சரிவிகித அளவில் இருக்க வேண்டும். இந்த பொருட்களில் ஏதேனும் குறை இருப்பின் நமக்கு தேவையான உற்பத்தி பெற இயலாது. ஸோ கோழி தீவனம் தயாரிப்பதற்கு முன்பு அதற்கு தேவையான ஊட்டச்சத்து என்னவென்று தெரிந்து கொண்டு அதனுடைய தீவனப் பொருட்களின் குறைவான மற்றும் அதிகமான அளவை தெரிந்து அதற்கு தகுந்தாற்போல் சேர்த்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் உற்பத்தி குறைவோ அல்லது உற்பத்தி தடையோ சந்திக்க நேரிடும். தீவன வகைகள். மூன்று வகையான தீவனங்கள் கோழி தீவனம் தயாரித்தல் உள்ளது. முதலில் மேஸ், இரண்டாவதாக பெல்லட், மூன்றாவதாக கிரம்பல். இங்கே மேஸ் என்பது, அதாவது மூலப்பொருட்கள் அனைத்தையும் சரியான அளவில் எடுத்துக்கொண்டு அதை அரைவை மில்லில் வைத்து அரைத்து அதுக்கப்புறம் கோழிக்கு கொடுப்பது மேஸ். இந்த தீவன முறையில் நாம் எந்த மாதிரி மூலப்பொருட்களை எடுத்துக்கொண்டோமோ அதனில் எனி ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, பயனற்ற பாக்டீரியல்ஸ், நுண்ணுயிரிகள் அல்லது ஆன்டி நியூட்ரிஷனல் ஃபேக்டர்ஸ், எதிர்மறை உணவுப் பொருட்கள் உள்ளதென்றால் அது அப்படியே கோழிக்கு சென்று அங்கே தேவையற்ற விளைவுகளை உண்டாக்கும். குறிப்பாக வெயிட் லாஸ், ப்ரொடக்ஷன் ட்ராப், முக்கியமான ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தை தவிர்க்க நாம் தேவையான அளவு ஃபீட் அடிட்டிவ்ஸ் அல்லது சப்ளிமெண்ட் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக பெல்லட். பெல்லட் என்பது மேஸ் தயாரித்ததுக்கப்புறம் பெல்லட் தயாரிக்கலாம். இந்த வகையான பெல்லட் உணவில் மூலப்பொருட்கள் அனைத்தும் நீராவி அழுத்தத்தினால்
குக்கிங் செய்யப்படுகிறது. அப்பொழுது ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, பயனற்ற பாக்டீரியா பாப்புலேஷன் குறைவதற்கு வாய்ப்பு உண்டு. சமைத்த உணவு சரியான செரிமானத்தை தரும். இதெல்லாம் பெல்லட்டோடைய அட்வான்டேஜஸ், பயன்கள். இந்த பெல்லட் தயாரித்ததுக்கப்புறம் கிரம்பல், இந்த கிரம்பல் கிரம்பல் ஒன் ஒரு மிஷின் இருக்கும். அந்த மிஷினில் வந்துட்டு பர்டிகுலர் டயாமீட்டருக்கு செட் பண்ணி இந்த பெல்லட்டை வந்துட்டு அரைத்து கிரம்பலாக பண்ணுவாங்க. ஸோ இந்த கிரம்பல் வந்து பார்த்திங்கன்னா கோழி ஈஸியாக கொத்தி திங்கிற அளவுக்கு இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரியன்ட் வந்துட்டு அப்படியே கோழிக்கு உள்ளே போய் ப்ரொடக்ஷனுக்கு பயன்படுத்தப்படும். இப்போ மேஸில் பார்த்திங்கன்னா இப்போ ஏதாவது காற்றடிச்சதுன்னா தீவனம் பறந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த மாதிரி பறந்து போகையில் அதனோட ஊட்டச்சத்தோட அளவு வந்து குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்லது கோழி கொத்தி திங் சாப்பிடும்போது கீழே சிந்துவதற்கு உண்டான வாய்ப்புகள் அதிகம் மேஸில். அப்பொழுது ஊட்டச்சத்து தேவை குறைய வாய்ப்புள்ளது, அதனால் உற்பத்தி திறன் குறையும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து பெல்லட் அண்ட் கிரம்பலில் வந்துட்டு தவிர்க்கப்படுகிறது. இங்கே கொடுக்கப்பட்டுள்ள படத்தில் தீவன வகைகள் பற்றிய அப்பியரன்ஸ் தெளிவாக கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மேஷ் என்பது பவுடர் ஃபார்ம், கிரம்பல் என்பது ஒரு சில துண்டுகள், டயாமீட்டர் 0.1 to 0.8 mm அந்த மாதிரி துண்டு துண்டு துகள் துகள்களாக இருக்கும். பெல்லட் என்பது சிறு சிறு நீள துண்டுகள். இங்கே வந்துட்டு பெல்லட்டு சைஸ் 2.5 mm, 3.5 mm, 4.5 mm பொதுவாக வந்துட்டு கோழி தீவனம் தயாரித்தல சைஸ் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக கோழி தீவனம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்களின் வகைப்பாடு இங்கே தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேவையான பொருட்களின் வகைப்பாடு இரண்டு வகைப்படும். ஒன்று மேக்ரோ பொருட்கள், இன்னொன்று மைக்ரோ பொருட்கள். மைக்ரோ பொருட்களை பற்றி முதலில் பார்ப்போம். புரதப் பொருட்கள், ஆற்றல் பொருட்கள், லிபிட் பொருட்கள், அத்தியாவசிய கொழுப்பு அமிலங்கள், கால்சியம் அண்ட் பாஸ்பரஸ் பொருட்கள், டிசிபி, எம்சிபி, எல்சிபி, எல்எஸ்ஜி, இவை அனைத்தும் மேக்ரோ பொருட்களில் தொடர்புபடுத்தி கொள்ள வேண்டும். இதனோட அளவு பார்த்தீங்க அப்படின்னா மினிமம் 50 கிலோவிலிருந்து 550 கிலோ வரைக்கும் தீவனத்தில் சேர்த்தி கொள்ளப்படுகிறது. அதனால்தான் இதனை மேக்ரோ பொருட்கள் என்று சொல்கிறோம். அதிக அளவில் சேர்த்தி கொள்ளப்படுவதால் மேக்ரோ பொருட்கள் என்று சொல்லிக்கொள்கிறோம். மைக்ரோ பொருட்கள், மைக்ரோ என்றால் சிறிய அளவில் சேர்த்து கொள்ளப்படும் பொருட்கள். மினிமம் 100 கிராமிலிருந்து 2 கிலோ வரைக்கும் இந்த பொருட்கள் வந்துட்டு கோழி தீவனத்தில் சேர்த்து கொள்ளப்படுகிறது. அது என்னென்ன பொருட்கள் என்று விரிவாக காண்போம். விட்டமின் மற்றும் தாது பொருட்கள், அமினோ ஆசிட்ஸ், லைசின், மெத்தியோனைன், த்ரியோனைன், அசிடிஃபயர்ஸ், கரிம அமிலங்கள், எமில்சிஃபயர். இந்த எமில்சிஃபயர் என்னங்கிறதுனா இப்போ எனர்ஜி கோழிக்கு வந்து அதிக அளவில் தேவைப்படுறதுனால வெஜிடபிள் ஆயில், இல்லாட்டி சோயா ஆயில், இல்லாட்டி டியர்ப் ஆயில், அல்லது மட்டன் டேலோ யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி ஆயில் யூஸ் பண்ணும் போல
யூஸ் பண்ணும் போல் அந்த ஆயிலோட டைஜஷனை வந்துட்டு செரிமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இந்த எமில்சிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இதோட எமில்சிஃபையர் என்னென்னா வாட்டர் மாலிக்யூல்லையும் ஆசிட்ஸையும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி டைஜஷனோட லெவலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணி எனர்ஜியை ரிலீஸ் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ எமில்சிஃபையர் வந்து ஒரு இன்றியமையாத ப்ராடக்ட்டு கறிக்கோழி தீவனம் தயாரித்ததில். என்சைம்கள் ஃபைட்டேஸ், டாக்ஸின் பைண்டர், லிவர் பவுடர், ஆன்டிபயோட்டிக்ஸ், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள், ஆன்டி ஆக்சிடென்ட், ஆக்சிஜனேற்றிகள், குரோத் அண்ட் பிக்மெண்ட் என்ஹான்சர், வளர்ச்சி நிறமி மேம்படுத்திகள், பெல்லட் பைண்டர், பிரிசர்வேட்டிவ்ஸ், பாதுகாக்கும் பொருட்கள், இவை அனைத்தும் மைக்ரோ பொருட்கள் என்று அழைக்கப்படுகிறது. இதனுடைய பங்களிப்பு மிக மிக இன்றியமையதாகும். இங்கே புரதப் பொருட்கள் பற்றி விரிவாக தெரிந்து கொள்வோம். புரதப் பொருட்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று அனிமல் ஆர்ஜின், மற்றொன்று பிளான்ட் ஆர்ஜின். அனிமல் ஆர்ஜினில் கருவாடு, இறைச்சி மற்றும் எலும்பு உணவு, மீட் அண்ட் போன் மீல், ஃபெதர் மீல், இறால் தலைகள், சில்க்வாம், பீப்பே, இவை அனைத்தும் அனிமல் ஆர்ஜினில் வரும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கருவாடு மற்றும் மீட் அண்ட் போன் மீல் அதிக அளவு விவசாயிகள் கோழித்தீவனத்தில் சேர்த்துக்கொள்கிறார்கள். இந்த கருவாட்டில் வந்து பார்த்திங்கன்னா புரோட்டீன் வந்து 36-48% இருக்கும். மீட் அண்ட் போன் மீலில் பார்த்திங்கன்னா புரோட்டீன் வந்துட்டு 44-48% இருக்கும். ஃபெதர் மீலில் பார்த்தீங்கன்னா புரோட்டீன் வந்துட்டு 64-68% இருக்கும். இறால் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா 30-38% புரோட்டீன் இருக்கும். எந்த ஒரு மூலப்பொருட்களையும் கோழித்தீவனத்திற்கு சேர்த்து கொள்வதற்கு முன்பு அதனுடைய குறைவான மற்றும் அதிகமான இனிப்பு தன்மையை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த இணைப்புத்தன்மை எவ்வாறு அறியப்படுகிறது என்றால் செரிமானத்திற்கு எந்த அளவு உதவி செய்கிறது, அதுக்கப்புறம் செரிமானத்துக்கு அப்புறம் உற்பத்திக்காக எந்த அளவு உறிஞ்சப்படுகிறது என்பதை பொறுத்து அந்த இன்க்ளூஷன் லெவல், மேக்ஸிமம் அண்ட் மினிமம் லெவல்ஸ் டிசையர் லிமிட், டிசையரபிள் லிமிட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிளான்ட் ஆர்ஜின், பொதுவாகவே தாவர வகைகளில் சோயா புண்ணாக்கு, சூரியகாந்தி புண்ணாக்கு, பருத்தி கொட்ட புண்ணாக்கு, கடுகு விதை புண்ணாக்கு, மஸ்டர் டிஓசி, டிஆர்பி, டிஆயில்டு ரைஸ் ப்ரான், அரிசி தவிடு, இவைகள்லாம் வந்துட்டு பிளான்ட் ஆர்ஜின். ஸோ இதோட பங்களிப்பு மிக இன்றியமையாதது கோழித்தீவனத்தில். இந்த ஸ்லைட்டில் வந்துட்டு புரத பொருட்கள் பற்றியும் அதனோட செரிமான அளவு பற்றியும் விரிவாக எடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதலில் சோயா டிஓசி புரதத்தின் அளவு 46%, செரிமான அளவு 83-87%, பருத்தி கொட்ட புண்ணாக்கில் புரோட்டீன் அளவு 43%, செரிமானத்தின் அளவு 61-76% வரை இருக்கலாம். பிளட் மீல் புரோட்டீன் அளவு 88%, செரிமானத்தின் அளவு 82-90% வரை இருக்கலாம். கருவாடு குரூடு புரோட்டீன் 60-66, 60-66% வரை, செரிமானத்தின் அளவு 86-90% வரை இருக்கலாம். மீட்டர் மீல் 60% குரூடு புரோட்டீன், செரிமானத்தின் அளவு 75-80% வரை இருக்கலாம்.
ஃபெதர் மீல் 87, புரதத்தின் அளவு செரிமானத்தின் அளவு 36லேருந்து 70% வரை இருக்கலாம். ஸோ இந்த செரிமானத்தின் அளவை பொறுத்து மற்றும் மூலப்பொருட்களின் காஸ்ட் விலையை பொறுத்தும் அதன் தேவையான அளவு லிமிட் மினிமம் அண்ட் மேக்சிமம் குறைவான மற்றும் அதிகமான இன்க்ளூஷன் லெவல் சேர்த்துக்கொள்ளும் அளவீடை முடிவு செய்யப்படுகிறது. ஆற்றல் பொருட்கள் எனர்ஜி சோர்ஸ், எனர்ஜி சோர்ஸ் ஆல்சோ ப்ரொவைடிங் டூ டைப், ஒன் இஸ் பிளான்ட் ஆர்ஜின், அதர் ஒன் இஸ் ஆயில் சோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா தாவர வகைகளில் பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் 3300 கிலோ கலரி, சோளம் வெள்ளச்சோளம் 2800 கிலோ கலரி, கம்பு 2900 கிலோ கலரி, கோதுமை உடைந்தது 3000 கிலோ கலரி, மட்டன் டேலோ, ரைஸ் பாலிஷ், டிஆர்பி ஆயில் 7800 கிலோ கலரி, தாவர எண்ணெய் வெஜிடபிள் ஆயில் 8800 கிலோ கலரி, சோயா எண்ணெய் 8800 கிலோ கலரி, ஃபிஷ் ஆயில் மீன் ஆயில் 7900 கிலோ கலரி. இதனோட முக்கிய பயன்பாடு என்னவென்றால் கோழி அதனுடைய நாள்தோறும் வேலைக்கு எனர்ஜி மிக முக்கியமாகும். ஒரு நாளைக்கு வந்து பிராய்லரில் பார்த்தீங்கன்னா வயதிற்கேற்ப 3000 முதல் 3250 கிலோ கலரி தேவைப்படுகிறது. அடுத்ததாக கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சோர்ஸ். ஸோ கோழிக்கு தேவையான கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் எவ்வாறு பெறப்படுகிறது, எந்த மாதிரியான மூலப்பொருள்களிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுகிறது என்று இங்கே விவரிக்கப்பட்டுள்ளது. டைகால்சியம் பாஸ்பேட் டிசிபின்னு சொல்லுவாங்க, அதில் பார்த்திங்கன்னா கால்சியம் அளவு 21%, பாஸ்பரஸோட அளவு 16%. இது வந்துட்டு இரண்டு வகைப்படும், ஒன்று ராக் பேஸ், இன்னொன்று போன் பேஸ். அதாவது போன் பேஸ் என்பது செரிமானத்திற்கு மிகவும் சுலபமாக இருக்கும், ராக் பேஸ் என்பது செரிமானத்திற்கு கொஞ்சம் கடினமானதாக இருக்கும். மோனோகால்சியம் பாஸ்பேட் எம்சிபின்னு சொல்லுவாங்க, இதில் கால்சியம் பார்த்திங்கன்னா 16%, பாஸ்பரஸ் பார்த்திங்கன்னா 21% இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செல்கிரிட், இதில் கால்சியம் 37% இருக்கும். அடுத்து எல்எஸ்பி சுண்ணாம்பு கல்தூள், இதில் கால்சியம் சதவீதம் வந்து 32% இருக்கும். அடுத்தது எல்எஸ்ஜி கால்சியம் 33% இருக்கும். இதை வந்து சுண்ணாம்பு கல் கிரிட்டுன்னு சொல்லுவாங்க, அதாவது சின்ன சின்ன அரிசி குரோனா மாதிரி இருக்கும் அந்த துகள்கள். ஸோ அது வந்து கோழி அப்படியே கொத்தி சாப்பிடும் போல் அந்த கோழியில் வந்துட்டு கால்சியம் லெவல் வந்துட்டு எப்படியும் சிதறாமல் சிந்தாமல் செரிமானத்திற்கு சென்றுவிடும். அடுத்ததாக வந்துவிட்டு மைக்ரோ பொருட்கள், அதாவது சிறிய அளவில் சேர்த்துக்கொள்ளக்கூடிய பொருட்கள் வந்துட்டு மைக்ரோ பொருட்கள்னு சொல்லுவோம். குறைவான அளவு 50 கிராம்லேருந்து அதிகமான அளவு 2 கிலோ வரைக்கும் இந்த வகையில் வரும். இதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அமினோ ஆசிட்ஸு, அமினோ அமிலங்கள்,
இந்த அமினோ அமிலங்கள் இரண்டு வகைப்படும். ஒன்று வந்து எசென்சியல் அமினோ ஆசிட், இன்னொன்று வந்து நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், அத்தியாவசிய மற்றும் அத்தியாவசியமற்ற அமினோ அமிலங்கள். இதில் வந்து பார்த்திங்கன்னா அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் வந்துட்டு கோழிகளால் போதுமான அளவில் உற்பத்தி செய்ய முடியாது, எனவே அது வந்துட்டு நம்ம செயற்கையான முறையில் வந்துட்டு தீவனத்தில் ஆட் பண்ணுறோம். இப்போ லைசின், மெத்தியோனைன், த்ரியோனைன் இந்த அமினோ அமிலங்கள் வந்து இன்றியமையாத அமினோ அமிலங்கள், கோழியினோட வளர்ச்சிக்கும் அதனோட உற்பத்திக்கும் மிக முக்கியமாக பயன்படும். ஸோ இதோட சரிவிகித அளவு இருந்தால் மட்டுமே நம்மளோட உற்பத்தி திறனை வந்து அதிகப்படுத்த முடியும் அல்லது மெயின்டைன் பண்ண முடியும். ஸோ நான் எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ், அத்தியாவசிய அமினோ அமிலங்கள் கோழியில் அதோட உடம்பில் வந்துட்டு நார்மலாகவே உற்பத்தி செய்யப்படும். அதுபோக நம்ம கொடுக்கக்கூடிய தாவர பொருட்களையும் உள்ள வந்துட்டு இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு சரியான அளவில் இருக்கும். ஸோ அதனால் வந்துட்டு இதை வந்துட்டு ஆர்டிபிசியில் நம்ம சேர்த்துக்கொள்ள வேண்டியது இல்லை. அடுத்தது விட்டமின் பிரிமிக்ஸ். விட்டமின் பிரிமிக்ஸ் பார்த்திங்கன்னா நம்மளுடைய அதாவது கோழியோடைய உடல் செயல்பாடுகள், இனப்பெருக்கம் மற்றும் உகந்த வளர்ச்சி விகிதங்களை ஆதரிக்க சிறிய அளவில் கோழிக்கு தேவைப்படும் கரிம சேர்மங்களாகும். இந்த விட்டமின் குறைபாடு வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் நோய் அல்லது நோய்க்குண்டான அறிகுறிகளை உண்டாக்கும். ஸோ விட்டமின் பொதுவாகவே பார்த்திங்கன்னா 250 கிராம்லேருந்து 1 கிலோ வரைக்கும் கோழி தீவனத்தில் பிரீடுக்கு தகுந்த மாதிரி, ஏஜுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கொள்ளலாம். அடுத்தது தாதுக்கள், மினரல்ஸ். இந்த தாதுக்கள் வந்துட்டு கோழியோட ஆரோக்கியத்தில் பல்வேறு பாத்திரங்களுக்கு தேவைப்படும். எலும்பு உருவாக்கம், இரத்த சிவப்பணுக்கள் உருவாக்கம், தசை செயல்பாடு, இரத்தம் உறைதல், ஆற்றல் வளர்சிதை மாற்றம், மெட்டபாலிசம் மற்றும் நொதி செயல்படுதல், என்ஜைம் ஆக்டிவேஷன் ஆகியவை இதில் அடங்கும். ஸோ தாது பொருட்கள் வந்துட்டு குறைந்தபட்சம் 1 கிலோலேருந்து 1.5 கிலோ வரைக்கும் கோழியோட தீவனத்தில் சேர்த்துக்கொள்ளப்பட வேண்டும். அடுத்தது அசிடிஃபையர், ஆர்கானிக் ஆசிட்ஸ், அமிலங்கள். அதாவது வந்து அசிடிஃபையர்ஸ் எதுக்கு நம்ம கோழி தீவனத்தில் சேர்த்துக்கணும்னா, இப்போது கோழி தீவன மூலப்பொருட்களில் பக்டீரியல் கண்டாமினேஷன், ஏற்படுறதுக்குண்டான வாய்ப்பு அதிகம். எப்போவெல்லாம் நம்ம வந்துட்டு கருவாடு, மீட் அண்ட் போன் மீல் அதிக அளவில் சேர்த்துக்கொள்கிறோமோ அப்போல்லாம் வந்துட்டு நமக்கு பிரச்சனைகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது உற்பத்தி செய்வ திறனில். அதே போல் கால்சியம் அளவு வந்துட்டு முட்டைக்கோழியில் வந்துட்டு மினிமம் 10% மூலப்பொருட்களை வந்து கால்சியம் மூலப்பொருட்களை வந்து சேர்த்துக்கொள்கிறோம். அதனால் வந்துட்டு அதோட பிஹெச் தன்மை வந்துட்டு அமிலத்தன்மை இல்லாமல் ஆல்கலைன் நேச்சுரலாக இருக்கும். ஸோ இந்த ஆல்கலைன் நேச்சுரல் இருக்கக்கூடிய தீவனத்தை கோழி சாப்பிடும் போதில் செரிமானம் மற்றும் டைஜஷன் ப்ராசஸ் செய்வதற்கு அதிக நேரம் எடுத்துக்கொள்ள வாய்ப்புள்ளது, அதனால் அதனோட உற்பத்தி திறன் குறைவதற்கும் வாய்ப்பு அதிகம். ஸோ இந்த அமிலங்களை பயன்படுத்தி அந்த நுண்ணுயிர் வளர்ச்சியை குறைக்கலாம், ஹார்ம்ஃபுல் பாக்டீரியல் லோடு அப் அதுக்கப்புறம் செரிமானத்தின் அளவை அதிகப்படுத்தலாம்.
ஸோ பாக்டீரியாவுக்கு தேவையான ஊட்டச்சத்தினை எடுத்துக்கொள்வதை தடை செய்யும். ஸோ அதன் மூலம் வந்துட்டு தீவன பொருட்களில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் அனைத்தும் கோழியோடைய உற்பத்தி திறனுக்கு செல்வதற்கு வாய்ப்பு அதிகம். இங்கே வந்துட்டு எந்த மாதிரி ஆசிட்ஸ் வந்துட்டு கோழியோட தீவனத்திலையும் மற்றும் கோழியோட தண்ணீர்லையும் கலந்து கொடுக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது எந்த மாதிரி வடிவத்தில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஃபார்மிக் ஆசிட், அசிடிக் ஆசிட், புரோபியானிக் ஆசிட், பியூட்ரிக் ஆசிட், லாக்டிக் ஆசிட், சோர்பிக் ஆசிட், ஃபுமாரிக் ஆசிட், மாலிக் ஆசிட், டாட்டாரிக் ஆசிட், சிட்ரிக் ஆசிட், பென்சோயிக் ஆசிட். இந்த வகையான ஆசிட்ஸ் வந்துட்டு பொதுவாகவே வந்து இந்த அசிடிஃபையர் உருவாக்குவதற்கு சேர்த்து கொள்ளப்படும். இதை வந்து பார்த்தீங்கன்னா திரவம், திடம் மற்றும் படிக திடப்பொருளாக வந்து இருக்கும். இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா பிகேஏ வேல்யூ. இந்த பிகேஏ வேல்யூ என்னென்னா ஆசிட் டிசோசியேஷன், அதாவது வந்துட்டு இந்த அமிலம் எவ்வாறு செயல்படுகிறது என்று தெரிந்து கொள்ள உதவும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா குறைவான எண்ணிக்கை உள்ள ஆசிட் அதோட எஃபிகேசி லெவல் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். டாட்டாரிக் ஆசிட் 2.93. ஸோ ஒவ்வொரு அமிலமும் அதற்கு தகுந்தாற்போல் ஒரு சிறப்பான பணியை மேற்கொள்ளும். ஸோ அந்த பணி கோழியோட செரிமானத்திற்கும் கோழியோட வளர்ச்சிக்கும் மிக இன்றியமையாததாக இருக்கும். ஸோ இந்த அமினோ அமிலங்கள் மினிமம் 500 கிராம்லிருந்து 1 கிலோ வரைக்கும் ஃபீடில் சேர்த்தி கொள்ள வேண்டும். அடுத்தது என்ஜைம்கள். இந்த என்ஜைம் பார்த்தீங்கன்னா கோழியோட உடம்பில் ஒரு நொதி சுரக்கும். அந்த நொதி வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய தீவனப் பொருட்களை டைஜஷன் செய்வதற்கு தேவையான அளவு இருக்குமா என்று பார்த்தால் இருக்காது. ஏனென்றால் இங்கே நாம் அதிகப்படியான எனர்ஜி, அதிகப்படியான புரோட்டீன் வந்து கொடுக்குறோம். எதற்கென்றால் நமக்கு ஒரு நாளைக்கு, அதாவது 28 மணி நேரத்துக்கு ஒரு முட்டை ஒரு கோழியிலிருந்து வேண்டும். அதே போன்று 36 நாளில் ஒரு 2 கிலோ பாடி வெயிட் கோழியோட எடை கூட வேண்டும். ஸோ அதற்காக அதிக எனர்ஜி, அதிக புரோட்டீன் வந்து தரப்படுகிறது. ஸோ இந்த அதிகப்படியான எனர்ஜி புரோட்டீனை வந்துட்டு செரிக்கக்கூடிய செயலை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகத்தான் இந்த என்ஜைம் பயன்படுகிறது. ஸோ ப்ராப்பர் டைஜஷன் லீட்ஸ் டு பெட்டர் அப்சார்ப்ஷன், அதாவது நம்ம கொடுக்கக்கூடிய மூலப்பொருட்கள்லாம் வந்துட்டு சரியான நேரத்தில் டைஜஷன் ஆகி செரிமானமாகி அதுக்கப்புறம் வந்துட்டு அது குடல்வாலில் வந்துட்டு உறிஞ்சப்பட்டு அதோட உற்பத்திக்கு பயன்பட வேண்டும். ஸோ அது என்ஜைம் வந்து ஒரு மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது, அதனோட செயல்திறனை ஊக்குவிக்கிறது. ஸோ இந்த என்ஜைம் வந்து ஃபங்கல் மற்றும் பாக்டீரியல் என இரு வகைப்படும். ஃபங்கல்லேருந்து உற்பத்தி செய்யலாம், பாக்டீரியாலேருந்து உற்பத்தி செய்யலாம். பொதுவாக ஃபங்கல் வந்துட்டு டெம்பரேச்சர் மற்றும் பிஹெச்சோட ரெசிஸ்டண்ட்டில் அதனோட செயல் வந்து குறைவாக இருக்கும். பாக்டீரியலில் டெம்பரேச்சர் மற்றும் பிஹெச் செயல்திறன் வந்துட்டு அதிகமாக இருக்கும். பேசிடான விலை பொறுத்து நாம் நமக்கு தேவையான என்ஜைமை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். ஃபைட்டேஸ், அதாவது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எந்த ஒரு தாவரத்தில் இருக்கக்கூடிய மூலப்பொருட்கள்லையும் ஃபைட்டேஸ் என்ற
அமிலம் உள்ளது ஃபைட்டிக் ஆசிட், மயோ ஐனோசிட்டால் ஹெக்ஸோபாஸ்பேட். இந்த வளையத்தை வந்து உடைத்ததுக்கப்புறம் தான் வந்துட்டு புரோட்டீன், எனர்ஜி, அமினோ ஆசிட்ஸ் வந்துட்டு நாம் அந்த மூலப்பொருளிலிருந்து பெற முடியும். ஸோ அந்த வளையத்தை உடைக்கிறதுக்காகத்தான் இங்கே ஃபைட்டேஸுங்கிற 5000 FTUங்கிற என்ஜைமை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஃபைட்டிக் அமிலத்தின் முறிவுக்கு பயன்படுகிறது. தானியங்கள் மற்றும் எண்ணெய் விதைகளில் காணப்படும் பாஸ்பரஸின் செரிமானம் கரிம வடிவம் மற்றும் கனிம பாஸ்பரஸின் பயன்படுத்தக்கூடிய வடிவத்தை வெளியிடுகிறது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா லிவர் பவுடர், அதாவது வந்துட்டு மைக்ரோடாக்சின் ரசாயன நச்சுக்கள், உரங்கள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் போன்ற தீவன நச்சுக்களிலிருந்து கல்லீரல் வந்து பாதிப்படையாமல் இருக்கிறதுக்காகவும் மற்றும் அசாதாரண வளர்ச்சி ஃபேட்டி லிவர் தடுக்கிறதற்கும் இந்த லிவர் பவுடர் பயன்படுகிறது. அடுத்ததாக ஆன்டிபயோட்டிக்ஸ், நுண்ணுயிர் எதிர்ப்பிகள். ஆன்டிபயோட்டிக்கள் என்பது கோழிக்குள்ளான நோய்க்கிருமிகளின் நுண்ணுயிர்களின் வளர்ச்சியை தடுக்கும் அல்லது கொல்லும் ஒரு மருந்து. பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோய்கள் மற்றும் சுவாச நோய் தொற்றுகளுக்கு சிகிச்சை அளிக்க இது பயன்படுகிறது. இது வந்துட்டு தேவையான அளவு மட்டுமே நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அந்த அளவு வந்துட்டு ஒரு வரைமுறைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளது. அடுத்து ஆன்டிஆக்சிடென்ட், ஆக்சினேட்ரிகள். ஆன்டிஆக்சிடென்ட்கள் செல்லுலார் சேதத்தை தடுப்பதில் ஈடுபட்டுள்ளன. இது பொதுவாக வயதான மற்றும் பல்வேறு நோய்களுக்கு பொறுப்பு. ஆன்டிஆக்சிடென்ட்கள் அல்லது மூலக்கூறுகள் அவை ஃப்ரீ ரேடிக்கல்ஸுடன் பாதுகாப்பாக தொடர்பு கொண்டு சங்கிலியை நிறுத்தலாம். அதாவது என்னென்னா, இப்போ நம்ம ஃபீடு தயாரித்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், ஒரு வாரம், 7 நாட்கள், 10 நாட்கள், 20 நாட்கள், இந்த மாதிரி டைமில் நம்மளுடைய என்விரான்மெண்ட், சுற்றுப்புற சூழ்நிலைகள், வெப்பத்தினாலேயோ இல்லை நம்ம ஹேண்டிலிங் பண்ணுற முறையினாலேயோ வந்துட்டு நமக்கு உற்பத்தி செய்து வைத்திருக்கிற கோழி தீவனத்தில் உள்ள ஊட்டச்சத்துக்கள் வந்துட்டு ஆக்சிடேஷன் ப்ராசஸால் அதோட தன்மையை இழக்க நேரிடும். ஸோ அவ்வாறான ஆக்சிடேஷன் ப்ராசஸ்களை வந்து தடுப்பதற்காக இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்தது ப்ரோபயோட்டிக்ஸ், அதாவது வந்துட்டு பயனுள்ள நுண்ணுயிரிகள். இந்த பயனுள்ள நுண்ணுயிரிகள் வந்துட்டு கோழியோட செரிமானத்திற்கும் கோழியின் குடலில் உள்ள பயனற்ற பாக்டீரியாக்களின் அளவை குறைக்கவும் அல்லது அழிக்கவும் பயன்படும். ஸோ இந்த ப்ரோபயோட்டிக்கள் வந்துட்டு தினசரி யூஸாஜாகவும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லது பர்டிகுலர் டேஸ், குறிப்பிட்ட காலத்தில் தேவையான அளவு வந்து சேர்த்து கொள்ளலாம். கோழி தீவன தொழிலில் இது வந்து ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ். அடுத்தது டாக்ஸின் பைண்டர், பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா மைக்ரோ டாக்ஸிங்கிறது தான் வந்துட்டு கோழி தீவனத்தில் வந்துட்டு மிக முக்கிய தாக்கத்தை உற்பத்தியில் ஏற்படுத்தும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கோழிக்கு வந்துட்டு அதனோட எடை குறைதல், நோய் எதிர்ப்பு சக்தி குறைதல், இனப்பெருக்க கோளாறுகள், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உணவு எச்சங்களில் உணவு துகள்கள் வந்து அதிக அளவில் வெளியேற்றுதல், இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து சந்திக்க நேரிடும். ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய முக்கிய காரணிகள் என்னவென்று பார்த்தால் அஃப்லோடாக்சின், அக்ரோடாக்சின் ஏ, ஜெராலினைன், T2, T1 மற்றும் பியூமோசின்கள் போன்ற டாக்ஸின்ஸ். ஸோ இதோட வெளிப்பாட்டை குறைப்பதற்கு பல்வேறு மைக்ரோ டாக்ஸின் பைண்டர்களை பயன்படுத்தலாம். அந்த டாக்ஸின் பைண்டர்கள் வந்துட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி டாக்ஸின் பைண்டர்களை எந்த மாதிரியான காம்போசிஷன் உள்ளதென்றால் HCAS, சோடியம் கால்சியம் அலுமினோசிலிகேட், மாஸ் மனன் ஆலிகோசாக்ரைட், சம் ஆர்கானிக் ஆசிட், ஜியோலைட், பென்டோனைட்,
களிமண் இவையெல்லாம் வந்துட்டு இந்த மைக்கோடாக்சின்ஸ் லெவலை வந்துட்டு ஃபீல்டில் வந்து கட்டுப்படுத்தும். அடுத்தது நம்ம தீவனம் தயாரிப்பதற்கு முன்பாக அந்த கோழியோட வயது முறையை பற்றியும் உணவு ஊட்டச்சத்து முறையை பற்றியும் முக்கியமாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏஜ் வைஸ் அண்ட் நியூட்ரியன்ட் ரெக்கொயர்மெண்ட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஃபார் மேக்கிங் ஃபீட். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரீ ஸ்டார்டர்னு சொல்லுவோம், அது வந்து 0 to 12 நாட்கள். முதல் 12 நாட்கள் ப்ரீ ஸ்டார்டர் என்று அழைக்கப்படும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார்டர் 13 to 28 நாட்கள், ஃபினிஷர் 29லேருந்து அந்த கோழி விற்பனைக்கு வர வரைக்கும் ஃபினிஷர் ஃபீடு கொடுப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வயதுக்கு தகுந்தால் போல் அதோட ஆற்றல், புரதம் மற்றும் அமினோ ஆசிட்ஸ், கால்சியம், பாஸ்பரஸ் லெவல் வந்து மாறுபடும். ஸோ அதை நன்கு தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் மூலப்பொருட்களை சேர்த்து கொண்டு தீவனத்தை உருவாக்க வேண்டும். இது முக்கிய காரணியாக இருக்கும் உற்பத்தியின் செயல்பாட்டினை அதிகரிக்க. பிராய்லருக்கு தேவையான ஊட்டச்சத்துக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா மெட்டபாலிக் எனர்ஜி ப்ரீ ஸ்டார்டர் 2950, ஸ்டார்டர் 3050, ஃபினிஷர் 3150. இந்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ப்ரீடுக்கு தகுந்த மாதிரி அதோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி வேறுபடும். இங்கே சொல்லியிருக்கிறது பார்த்திங்கன்னா வெங்காப் 400ங்கிற ப்ரீடுக்கு சொல்லியிருக்கிறோம். ஸோ குரூட் ப்ரோட்டீன் லெவல் பார்த்திங்கன்னா 25.22.5%, 21%, 19.5% என்று வகைப்படுத்தப்பட்டுள்ளது. அதே போன்று அமினோ ஆசிட்ஸ் லைசின், மெத்தியோனின், ப்ளஸ் சிஸ்டின், த்ரியோனைன், ட்ரிப்டோபன் அதோட அளவும் வந்து இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. கால்சியம் பாஸ்பரஸ் அவைலபிள் பாஸ்பரஸ் அளவும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து மிக முக்கியமான ஸ்லைடு. இதற்கு தகுந்தாற்போல் நம் தீவன மூலப்பொருட்களை அளவை செரிமானத்திற்கு தகுந்தாற்போல் கூட்டவும் குறைக்கவும் செய்து கொள்ள வேண்டும். தீவனம் தயாரிப்பதற்கு முன்பாக கோழியின் செரிமான அமைப்பு பற்றி தெளிவாக நாம் அறிந்திருக்க வேண்டும். இது வந்து ஒரு முக்கிய செயல்பாடு தீவனம் தயாரிப்பதற்கு. ஏனென்றால் கோழியில் தீவனம் எங்கே எவ்வாறு செரிமானம் செய்யப்படுகிறது அன்று உறிஞ்சப்படுகிறது, எந்த மாதிரி ஆசிட், நியூட்ரல் அண்ட் அல்கலைன் தன்மைகள் வந்துட்டு உள்ளதென்று தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தாற்போல் ஃபீடு ஆடிட்டிவ்ஸ், அதற்கு தகுந்தாற்போல் மூலப்பொருட்களின் அளவை அதிகப்படுத்தவும் குறைக்கவும் செய்ய வேண்டும். இங்கே பார்த்தீங்கன்னா ஈசோஃபேகஸ், கார்ப், ப்ரீவென்ட்ரிகுலஸ், கிஜார், சுமால் இன்டெஸ்டைன், காலன், சீகா, பான்கிரியாஸ், லிவர். ஸோ இதில் முதல்ல நம்ம எங்கே அமிலத்தன்மை, எங்கே வந்துட்டு நியூட்ரல், எங்கே வந்து அல்கலைன் நேச்சர் இருக்குதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கணும். அதாவது வந்துட்டு ஃபஸ்ட்டு கார்ப்பு, இங்கே தான் வந்துட்டு செரிமானம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு பகுதி. இங்கே வந்து ஒரு அமலேஸ் ஆக்டிவிட்டி, அமலேஸுங்கிற ஒரு நொதி சுரக்கும். ஸோ அந்த நொதி வந்துட்டு சம் அசிட்டிஃபிக் நேச்சரை கிரியேட் பண்ணி ஃபீல்டு அசிட்டிஃபை பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ப்ரீவென்ட்ரிகுலஸ், இது ஆசிட் என்விரான்மெண்ட், அமிலத்தன்மையான என்விரான்மெண்ட். இங்கே வந்துட்டு அந்த மூலப்பொருட்கள் வந்து அமிலத்தில் வந்துட்டு செரிக்கப்படுகிறது. அதுக்கப்புறம் அது வந்து பான்கிரியாஸுக்கு செல்லும். பான்கிரியாஸில் பான்கிரியாட்டிக் ஜூசஸ் மூலமாக செரிக்கப்படும். அதுக்கப்புறம் சுமால் இண்டஸ்டைன். இந்த சுமால் இண்டஸ்டைனில் பார்த்திங்கன்னா இங்கே தான் வந்துட்டு செரிமானத்துக்கப்புறம் அந்த மூலப்பொருட்களுக்குரிய ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். இதனோட பிஹெச் பார்த்திங்கன்னா 7 to 8, சம்டைம்ஸ் 9 வரைக்கும் இருக்கும். அல்கலைன் நேச்சர், இந்த அல்கலைன் நேச்சரில் பார்த்திங்கன்னா அதிகப்படியான பயனற்ற பாக்டீரியாக்கள், ஹார்ம்ஃபுல் பாக்டீரியாக்கள் அளவு வந்து
கூடவோ குறைவாகவோ இருக்க வாய்ப்பு உண்டு, அல்லது எண்ணிக்கையில் பெருகிறதுக்குண்டான வாய்ப்பு இங்கே இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா சரியான மூலப்பொருட்கள் உறிஞ்சி ப்ரொடக்ஷனுக்கு உற்பத்திக்கு செல்லாமல் அதனோட உற்பத்தியை அதிகப்படுத்திவிடும், பயனற்ற பாக்டீரியா உற்பத்தியை அதிகப்படுத்திவிட்டும் அதன் மூலம் நோய் தொற்று ஏற்பட்டு கோழியோட உற்பத்தி குறைய வாய்ப்புண்டு. ஸோ அந்த மாதிரி குறைபாட்டினை செயல்படுத்த நாம் அசிடிஃபையர், என்சைம், ப்ரோபயோட்டிக் போன்ற மைக்ரோ இன்கிரீடியண்ட்டை பயன்படுத்த வேண்டும். அடுத்தது சீக்கா. இங்கே வந்து மைக்ரோபியல் டைஜஸ்டன், இங்கே இருக்கக்கூடிய பாக்டீரியல் ஃப்ளோரில் வந்துட்டு மைக்ரோபியல் டைஜஸ்டன் வந்து நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது எந்த மாதிரி பாக்டீரியல் லோடு உங்களுடைய ஃபார்ம் லெவலில் இருக்கோ அது வந்துட்டு தான் இந்த கட்டில் இருக்கக்கூடிய வாய்ப்பு அதிகம். ஸோ அதற்கு தகுந்தாற்போல் நம்ம வந்துட்டு இந்த மைக்ரோ இன்கிரீடியன்ட் லெவலை வந்துட்டு இன்கார்பரேட் பண்ணிக்க வேணும். அடுத்தது இங்கே கோழியோட எந்தெந்த பகுதியில் எந்தெந்த மாதிரி பிஹெச் இருக்கும், உணவோட டிரான்சிட் டைம், எந்த மாதிரி மைக்ரோஃப்ளோரா ஆக்டிவிட்டி, என்ஜைம் ஆக்டிவிட்டி இருக்குதுன்னு குறிப்பிடப்பட்டுள்ளது. பார்த்திங்கன்னா கார்ப்பு அதோட பிஹெச் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 4.5லேருந்து 5.5. இது வந்துட்டு அசிடிக் நேச்சர், ஆசிட் பிஹெச். ஸோ ஃபீட் ட்ரான்சிட் டைம் வந்துட்டு 45 செகண்ட்ஸு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா நோ ஆக்டிவ் மைக்ரோஃப்ளோரா, மைக்ரோஃப்ளோரா ஆக்டிவ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இங்கே வந்து பார்த்திங்கன்னா நொதி சுரப்பு இல்லை, உமிழ் நீரிலிருந்து பலவீனமான அமிலேஸ் செயல்பாடு, அதாவது அமிலேஸ்ங்கிற வந்து ஒரு நொதி வந்து சுரக்கும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு செரிமானத்தை ஆரம்பித்து கொடுக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ப்ரோவென்ட்ரிகுலாஸ் அண்ட் கிஜார்ட். இங்கே பிஹெச் பார்த்திங்கன்னா 2லேருந்து 2.5% இருக்கும். ஆசிட் பிஹெச், ஃபீட்ஸ் ட்ரான்சிட் டைம் 70 செகண்டு, நோ ஆக்டிவ் மைக்ரோஃப்ளோரா. நொதி சுரப்புன்னு பார்த்தீங்கன்னா பெப்சின், பெப்சினோசன், ஹெச்சிஎல். இது வந்துட்டு டைஜஷனை வந்துட்டு இங்க் அதிக ப்ராசஸ் அதிகப்படுத்துறதுக்கு உதவி செய்யும். அடுத்து சிறுகுடல் 5.9 to 7.9. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதிக நேரம் வந்துட்டு ஃபீடு இங்கே தான் வந்துட்டு ட்ரான்சிஷன் டைமில் இருக்கும், 160 to 200 செகண்ட்ஸு. மாட்ரேட் டு ஆக்டிவ் மைக்ரோஃபைல் ஆக்டிவிட்டி, இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரிப்சின், சைமோட்ரிப்சின், அமலேஸ், மால்டேஸ், சுக்ரோஸ், லிப்பேஸ், புரோட்டியஸ் போன்ற என்ஜைம் ஆக்டிவிட்டி வந்து இங்கே இருக்கிறது. ஸோ இங்கேருந்து தான் அந்த மைக்ரோவேலை குடல் வாலில் வந்து உறிஞ்சி உற்பத்திக்கு வந்துட்டு அந்த மூலப்பொருட்களுக்கு ஊட்டச்சத்துக்கள் பயன்படுத்தப்படுகின்றன. அடுத்து சீக்கா. இங்கே பார்த்தீங்கன்னா பிஹெச் லெவல் வந்துட்டு 5.8 to 6.8 இருக்கும். ஃபீல்டு ட்ரான்சிஷன் டைம் பார்த்திங்கன்னா 120 செகண்ட்ஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி, மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி 100 இருக்கும், ஆக்டிவாக இருக்கும். நுண்ணுயிர் செரிமானம். ஸோ இந்த நுண்ணுயிர் செரிமானம் வந்துட்டு பயனுள்ள பாக்டீரியாக்களுடைய எண்ணிக்கையை பெருக்கிறதுக்காக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அடுத்து பெருங்குடல் குளோக்கா. இது வந்து பார்த்திங்கன்னா 6.32 to 7.7 அல்கலைன் நேச்சர். இங்கே ஃபீல்டு ட்ரான்சிஷன் டைம் பார்த்திங்கன்னா 30 to 50 செகண்டு, மினிமல் மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி. மெயினாக பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி அமைப்புனா நீர் உறிஞ்சுதல், லெட்டரை வந்து வெளியேட் பண்ணும். அடுத்து வாட்டர் குவாலிட்டி பாராமீட்டர், தண்ணீரோட அளவீடு. ஸோ கோழிக்கு வைக்கக்கூடிய தண்ணீரின் மதிப்பு, பிஹெச், சால்ட், ஹார்ட்னஸ் லெவல்ஸ் மிக முக்கியமானது. ஏனென்றால் ஒரு கிலோ தீவனத்திற்கு மினிமம் குறைந்தபட்சம் 2.5 லிட்டர்லேருந்து 3 லிட்டர் வந்து தண்ணி வந்து எடுத்துக்கும், கன்சியூம் பண்ணும் கோழி. ஸோ அந்த தண்ணி வந்துட்டு செரிமான செயலை வந்துட்டு சரியான வீதத்தில் வச்சுக்கிறதுக்கு பயன்படுத்தப்படுகிறது. ஸோ இங்கே வந்துட்டு நம்ம ரெக்கமெண்ட் பண்ணுறது என்னென்னா 7 to 7.5 pH வாட்டர் அண்ட் சால்ட் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா லெஸ் தென் 1000 mg, 1000 mg/L. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்னஸ் 60 to 150 mg/L. கால்சியம் லெஸ் தென் 60 mg/L, 60 mg/L. ஸோ இந்த மாதிரி அளவில் இருந்ததுன்னா செரிமானம் வந்து மிகச்சிறப்பாக நடைபெறும். ஆவரேஜ் அண்டு இன்அட்வைசபிள்
தண்ணீரின் அளவாலும் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. இது மிக முக்கிய காரணி பண்ணையில் உற்பத்தி திறனை நிலைநிறுத்துவதற்கு. அடுத்தது கீ நோட்ஸ். முக்கியமாக ஃபார்முலேஷனில் நம்ம எந்த மாதிரி விஷயத்தை பார்க்கணும்னா, ஃபஸ்ட்டு செயல்திறன் பர்ஃபார்மன்ஸ், அதாவது வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஃபார்முலா வந்துட்டு அதோட செயல்திறன், அதாவது உற்பத்தி ஊக்குவிக்கிறதுல வந்துட்டு 100% இருக்கா இல்லையா என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் பேஸ்டு ஃபார்முலா வி கேன் மேக் இட். பர்ஃபார்மன்ஸ் வித் காஸ்ட் செகண்ட் ஒன், அதாவது வந்துட்டு செயல்திறனை வந்துட்டு அதோட செலவினத்தோட கணக்கிட்டு உற்பத்தித்திறனை ஊக்குவிக்கிறது தான் வந்துட்டு பர்ஃபார்மன்ஸ் வித் காஸ்ட். அடுத்தது காஸ்ட், இங்கே செலவு விலையை நிர்ணயித்து அதற்கு தந்தாப்போல் கோழித்தீவனத்தை உற்பத்தி செய்து செயல்திறனை ஊக்குவிக்கிறது. ஸோ அடுத்தது குறைந்த செலவுள்ள தீவன உருவாக்கம், லீஸ்ட் காஸ்ட் ஃபீட் ஃபார்முலேஷன். எல்லா ஃபீடு மில்லரும் இந்த வகையான டைப்பில் தான் வந்துட்டு ஃபீடு தயாரிப்பாங்க. லீஸ்ட் காஸ்ட் ஃபார்முலேஷன் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மூலப்பொருட்களில் செலவு வந்து கணக்கெடுத்துக்குவாங்க. மைக்ரோ அண்ட் மைக்ரோ மூலப்பொருட்கள், செயலாக்கம் மற்றும் இழந்த செலவு, அதாவது ஃபீடு ப்ராசஸிங் அண்ட் லாஸ் ஆஃப் காஸ்ட்டு, ஓவர் ஹெட் சார்ஜஸ், போக்குவரத்து தொழிலாளர் செலவு, மின் மற்றும் மின் ஜெனரேட்டர் செலவு, இவை அனைத்தும் கணக்கீடு செய்யப்பட்டு அதோட செயல்திறனை ஊக்குவிக்கிறதா வந்துட்டு லீஸ்ட் காஸ்ட் ஃபார்முலேஷன். இந்த ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா மேஸ் டைப் ஃபீடு வகையான ஃபார்முலேஷன் ரேஷன் வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது. எந்தெந்த மாதிரி மூலப்பொருட்கள், மக்காச்சோளம், சோயா, தாவர எண்ணெய், உப்பு, கால்சிட் பவுடர், டைகால்சியம் பாஸ்பேட், எஸ்பிசி, ஃபைட்டேஸ், லைசின், ஹெச்சிஎல், டிஎல்எம், எல்தியோனைன், வைட்டமின் பிரிமிக்ஸ், கனிம கலவை, ஆக்சிஜனேற்றிகள், என்ஜைம், கல்லீரல் தூள், வளர்ச்சி ஊக்குவிப்பாளர் அமிலங்கள், எமில்சிஃபயர், கொலின் குளோரைட், ப்ரோபயோட்டிக், டாக்ஸின் பைண்டர், வைட்டமின் இ, செலினியம் அண்ட் பயோட்டின் நுண்ணுயிர் எதிர்ப்பிகள் போன்ற மூலப்பொருட்களின் அளவு விகிதம் இங்கே குறிப்பிடப்பட்டுள்ளது. மொத்தம் 1000 கிலோவுக்கு எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது வந்து உங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு ஃபீடு ரேஷன். ஸோ இது வந்துட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்து ரொம்ப முக்கியமாக வைத்துக்கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள ஃபீடு ரேஷன். நன்றி.